கட்டைய பாரு, முட்டி போட்டா எந்திரிக்க முடியல, காதல பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? இந்த பிள்ளைய லவ் பண்றதுக்கு என்ன மட்டும்தானே கூப்பிட்டுறோம்னு சொன்னீங்க? இவனுக்கு யார் மூணு பேரு? என்னைய வர சொன்னா என்னைய மட்டும் லவ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிருந்தேன். ராமராயா, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் அவங்க ஜுஜுபி. ஆமா, அந்த மூணு பசங்களை முதல்ல ப்ரப்போஸ் பண்ண விடுவோம், நீங்க கம்பேர் பண்ணிட்டு அடுத்து நீங்க இறங்கினா களத்துல பாஞ்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்பா மூணு தள்ளிங்க. ஹாய் கேபி. ஹாய். என் பேர் மதி. தூக்கி போட்டு மிதி. பல வருஷம் உங்களை பாக்குறதுக்காக தவ இருந்து வாய்ப்பு கிடைச்ச உடனே ஓடி வந்துட்டேன். ஓடி வந்தையா? நிறைய பேசணும்னு உள்ள இருக்கு, ஆனா உங்களை பார்த்தோன்னே எதுவுமே வரமாட்டேங்குது. இருங்க வருது. ஹே கேபி, உனக்கு பிடிச்சது சில்லி கோபி, எனக்கு உன்ட்ட பிடிச்சது உன் டான்ஸ். நான் விட மாட்டேன் உடான்ஸ். என்னவோ சொல்லிருக்கான். எனக்கு செருப்புல சாணி மிதிச்சது, செருப்பு அறுத்தது, இதெல்லாம் சொல்ல சொன்னேன். அதாவது ஒரு காதலை வந்து எப்படி வந்து வெளிப்படுத்தணுங்கிறத எங்கள் ஐயா ராமர்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா இது வரைக்கும் அவர் ஊர்ல சொந்த கிராமத்துல 52 பேர்கிட்ட காதலை வெளிப்படுத்தி 500 தடவை அடி வாங்கியிருக்காரு. கமான் ராமர், இப்படிதான் அந்த 52 பேர்கிட்ட பண்ணீங்களா? ஐயா, காதல் என்பது என்ன? கட்டி பிடித்தல் தான் காதல். அறிவு இருக்கு, உனக்கு இருக்கா? எனக்கு இருக்க, உங்களுக்கு இல்லாத. இவங்க மூணு பேரும் உனக்கு போட்டி போட்டு வந்திருக்கீங்க. இங்க பாரு, அவங்க மாதிரில எனக்கு வளவலன்னு பேசறது. அவங்க பூரா ஸ்கிரிப்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஆமா, இங்க பாருமா, நான் வந்து உன்னைய லவ் பண்றேன், கட்டுனா உன்னையத்தான் கட்டணும்னு ஒத்த காலில் நிக்கிறேன். பாத்தியா, ரொம்ப நேரம் நிக்க முடியாது. நீ என்ன சொல்ற, என் காதலை ஏத்துப்பியா? இவங்க மூணு பேர் சொன்னதெல்லாம் என்னமா பெரிய காதல்? நீ டான்ஸர்ன்றதுனால உனக்காவே ஒரு பாட்டு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கமா, ஆடுறதுக்கு. ஆடுறதுக்கு பாட்டை போட்டா நான் ஆடுறேன். காடு பாவாங்குது, வீடு போபோங்குது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? ஒரு வயசான முரட்டு சிங்கிளா இருந்தாலும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஆடி ப்ரப்போஸ் பண்ணிக்காங்க போது கொஞ்சமாவது யோசிக்கலாம்ல. இங்க பாருப்பா காவியா, வளவளன்னு பேச வேண்டாம். இந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு பூங்கொத்தனி கொடுத்துதான் ஆகணும். யாரு பெஸ்டா ப்ரப்போஸ் பண்ணா சொல்லு. நமக்காக யோசிச்சு, நமக்காக வந்து சொன்னா அது பிடிக்குமே அப்படின்னு ரெஃபர்ட் போட்டு பண்ற.
நமக்காக காதல் என்பது நம்ம எனக்கு அந்த பொண்ணை பேச விடுங்க ராமு. நமக்காக வந்து யோசிச்சு ஒரு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த எஃபர்ட் இருக்குல்ல, அந்த எஃபர்ட்டுக்காக நான் ஐயோ இவருக்கு கொடுக்குறேன் நானு. இப்படி பாராட்டி பாராட்டி தான் பேமெண்டே தராம அந்தால வச்சிருக்கோம். ராமரன் ஒரே வார்த்தை ஈரோடு மகேஷனா உங்களை பேசி இம்ப்ரஸ் பண்ணிட்டார்ல, நீ பேசி நீங்க பேசாம அவருக்கு ஒரு பூ கொடுத்துருங்க. என்ன கொடுக்கறாரு? ஓகே, அந்த புள்ள லவ் தான் பண்ண முடியல. சரி, போம்போது நாள் அந்த புள்ள கைய புடிச்சு கூட்டி போய் ஒரு அப்பாவா ஒரு அண்ணாவா சரி ஒரு தாத்தாவா உங்க ஆசைய நிறைவேத்து. காவியாக்கு ஒரு ராமருக்கு ஒரு மனசை கேந்தடா. நீ கிடுகிடு நான் அடி நின்னு கிடுகிடு